எந்த அமைச்சர் சொல்றாரப்பா? நான் கேக்குறேன், எப்ப ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வந்த திமுக இன்னைக்கு கூட்டணி பலத்தோடு ஆட்சியில் அமர்ந்துகிட்டு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா என்ன பாருங்க. எங்க கட்சிக்குள்ள பிரச்சனையே நாங்கதான் இன்னைக்கு எங்க பொதுச் செயலராக ஏகபித்த இன்னைக்கு எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பொதுச் செயலராக ஆக்கியிருக்கோம். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் இப்ப கூட சொல்றேன், அந்த அமைச்சர்கிட்ட தேர்தல் வைக்க சொல்லுங்கப்பா. தமிழகத்தில் நாளைக்கே தேர்தல் சொல்லி தேர்தல் கமிஷன்ல சொல்லி ஒரு பெசல போட சொல்லுங்களேன். எங்க ஆட்சியை நாங்க ரிசைன் பண்ணிடுறோம், எங்க ஆட்சியை ரிசைன் பண்ணிடுறோம், தேர்தலை நடத்துங்க சொல்ல சொல்லுங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நாங்க நான் அரசியல் இருந்தே விளங்கிடுறேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி நீ என்ன பாருங்க, கள்ளக்குறிச்சியில நடந்திருக்க ஒரு மோசமான விபத்து பாருங்க. ஸ்ரீமதி மாணவி பிளஸ் டூ மாணவி மூணாவது மாடியிலிருந்து தற்கொலை பண்ணிக்கிறார். என்ன தற்கொலை பண்ணிக்கிட்டார்? 13ஆம் தேதி நடந்திருக்கு. 13ஆம் தேதி அந்த ஸ்கூல்ல சம்பவம், அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற சம்பவம், அந்த பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை குறித்து மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. தூங்கி கொண்டிருக்கிற அரசாங்கத்தின் இந்த அரசாங்கம் என்பதற்கு ஒரு சான்று இது. அது மட்டும் இல்ல, நம்முடைய டிஜிபி என்ன சொல்றாரு, நிர்வாகத்தின் முதல்ல என்ன சொன்னாரு, நிர்வாகத்தின் மீது எந்த குறைபாடும் இல்ல, சிறப்பாக தான் அவங்க நிர்வாகம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செய்யறாரு ஜெயலந்திர பாபு, இதே டிஜிபி இன்னைக்கு என்னன்னா மூணு பேரை கைது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு புலனாய்வு, சிறப்பு புலனாய்வுத்துறை மூலமாக இன்னைக்கு அந்த வழக்கை வந்து நடத்துவதற்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எந்த டிஜிபி முதல்ல சொன்னாரோ அதே டிஜிபி இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஏரியா துணை கண்காணிப்பாளர் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இன்னைக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, என்ன சொல்றது, தும்ப விட்டு வாழ பிடிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது.